மிஸ்டர் வர்மா, ஆஸ்பத்திரியில நீங்க சரியான பாதுகாப்பு போடல சார். எல்லா ஏற்பாடுகளையும் டிஎஸ்பி கவனிக்கும் போது நான் அதுல தலையிட முடியுமா? அவர் எனக்கு பெரிய அதிகாரி இல்லையா? நீங்க சொல்றது நியாயம்தான். எனக்கு தெரியல, இந்த பாதுகாப்பு போடுற விஷயத்துல டிஎஸ்பி அவ்வளவு அக்கறை காட்டல. எது எப்படியான என்ன சார், பில்லாவுக்கு சுய நினைவில்லை, இனிமே அவன் போலீஸுக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த கேங்குக்கும் உபயோகம் இல்லை. இல்ல, அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியாது. டாக்டருடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா, பில்லாவுக்கு சுய நினைவு திரும்பணும்னா நினைவு இழக்கிறதுக்கு முன்னாலே அவன் நடத்தின நிகழ்ச்சிகளை திரும்பி நடிச்சு காட்டினாலோ அல்லது போயிட்டு வந்த இடங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டினாலோ சுய நினைவு திரும்ப வந்துடும் சொல்றார். எதுவுமே நினைவில்லைன்னு சொல்லாது. இத பாரு, எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சீட்டாட்டத்துல நீ கிங், எப்பவும் நீதான் ஜெயிப்ப. அன்னைக்கு எங்களை விட்டு பிரியும் போது இந்த மூணு சீட்டை தான் காட்டின, ஞாபகம் வருதா? அப்ப தாஸ் போன் பண்ணா. தாஸ், நம்ம தாஸ் நினைவுக்கு வருதா? நடந்ததெல்லாம் நினைவுக்கு கொண்டு வாங்க பில்லா. ட்ரை, ப்ளீஸ் ட்ரை. ராஜேஷ் நம்ம கேங்க விட்டு போயிடுவான்னு பயந்து அவனை சுட்டு கொன்னியே, ஞாபகம் இருக்க? இந்த டைரி புறப்படத்துக்கு முன்னால பார்த்தது. இதுல நம்ம குரூப்ல இருக்கிறவங்க அத்தனை பேரோட பேரு, அட்ரஸ், டெலிபோன் நம்பர் எல்லாம் இருக்குன்னு சொன்ன. நீயே இதை எடுத்து பார்த்துட்டு உன் கையால தான் சேஃப்ல வச்ச. ராதா, அவனுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? கொஞ்சம் கொஞ்சமா பழசையெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா முழுக்க இன்னும் நார்மலுக்கு வரல. வந்ததை விட இப்ப எவ்வளவோ பெட்டர். அப்படின்னா இன்னும் ஏன் பழி வாங்காம இருக்கிற ராதா? தன்னையே தெரியாதவனை கொண்டு என்ன பிரயோஜனம்? அவனுக்கு நான் தண்டனையை கொடுக்கும் போது எங்க அண்ணனை சுட்டு கொன்னதுக்காகத்தான் அந்த தண்டனைங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. பில்லாவை பத்தி அநேகமா எல்லாமே எனக்கு பாடம் ஆயிடுச்சு சார். நான் சுய நினைவை பொந்துட்டேன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷம். ஆனா எதிரிங்கிட்ட பில்லாவை நடிக்கும் போது மட்டும் ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். ஒருத்தனை புத்தி மாறுதுன்னா ஏதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு சம்பவம் திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும்போதுதான் அவன் புத்தி தெளிவாகல. அதுக்கு நாம ஏதாவது பரவாயில்லையே, புத்திசாலி ஆயிட்டியே. அந்த சம்பவத்துக்கு நான் ஒரு பிளான் பண்றேன். நீ திரும்பி போகும்போது வண்டலூர் பெட்ரோல் பங்க் கிட்ட காரை நிறுத்திக்க. சார், டைம் ஃபுல் பண்ணுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. கார ஸ்டார்ட் பண்ணு. இனிமேல் என்கிட்ட தப்ப முடியாது பில்லா. மரியாதை அந்த ஜீப்ல வந்து ஏறு. Thank you.
பிரபாஸ் பதவியை நிறுத்த. இப்ப என் சைதனை உண்டாச்சு நிர்பாஸ். ஓடி கிடந்த விஷயம் எல்லாம் இப்ப எனக்கு முழுசா தெரியுது. இதே மாதிரி அன்னைக்கு என்ன போலீஸ் துரத்துறாங்க, துப்பாக்கியாலே சுட்டாங்க. இப்ப எனக்கு எல்லாமே புரியுது நிர்மல். இப்ப சைதனை உண்டாச்சு, சைதனை உண்டாச்சு. மைக்கேல், குமார், அசோக், கமல், நிர்மல், என் பழைய நண்பர்கள் நினைவுக்கு வந்துட்டாங்க. என் கடந்த கால சம்பவம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஐ அம் ஆல் ரைட், ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நவ. நம்ம தொழில ஸ்நேகங்களை தெரிஞ்சு பிரயோஜனம் இல்ல, விரோதிகளை தான் தெரிஞ்சுக்கணும். இந்த போட்டோல இருக்கானே இவன நினைவு இருக்கா? காட்டி கொடுக்கிற பயல்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இவன் பேர் ராஜேஷ். என் துப்பாக்கி கேரியான துரோகி. ஆம் ஐ ரைட்? ஒன்னு கவனிச்சேன் நிர்மல். என்ன ரூபா? புத்தி தெளிஞ்ச பின்னால எல்லாவுக்கு புத்தி மாறி போச்சு. அதுல தப்பு என்ன ரூபா? ஆபத்துல இருந்து தப்பி மறுஜன்மம் எடுத்தாலே இங்க அங்க கொஞ்சம் குறை இருக்கதான் செய்யும். நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சு கமல பேசுறீங்க? நிச்சயமா பில்லா பழைய பில்லா இல்ல. பில்லா பழைய பில்லா தான். அவ விளையாடுற பொண்ணுதான் பழைய பொண்ணு அல்ல. நீ பிறந்த காலம், ராதா நிகழ்காலம். எந்த காலத்திலயும் என்ன தவிர பில்லாவோட யாரும் இருக்க முடியாது. இந்த பொண்ணு இங்க ரொம்ப நாள் தங்காது. பில்லா, சேட் மதன்லால் ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கான். என்னவா? அவனுக்கு இம்மிடியட்டா 1000 தங்க பிஸ்கட் வேணுமா? சரக்கு எந்த இடத்துல கொடுக்கணும்? 800 ரோட்ல இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட். ஓகே. ரஞ்சித், பில்லாவை தனியா அனுப்ப போறீங்க? சேட்டோட ஆளுங்க எத்தனை பேர் வராங்கன்னு கேட்டீங்களா? அடடா, அதை கேட்க மறந்துட்டானே. நீ சொல்றது கரெக்ட் தான். பில்லாவை தனியா இருப்பது நியாயம் இல்லதான். பில்லாவோட நான் போறேன். பாடி கார்டாவா? ஏன் உயிர் மேல எவ்வளவு அக்கறை? ரிவால்வரை பயன்படுத்துறதுல ராதா எக்ஸ்பர்ட். அத எப்போ எப்படி யூஸ் பண்ணுங்கிறது அவளுக்கு தெரியும். எப்போ எப்படின்னு மட்டும் இல்ல, யார சொல்றதுன்னு ராதாவுக்கு தெரியும்.